பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கேல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. சரி, டைம் இட்ஸ் 11:07 p.m. குட் ஈவினிங். சரி, கால் தீபா. காலிங் தீபா. The customer you're calling is unavailable. You can now leave a voice message after the beep or hang up. Hi தீபா. I'm waiting for you. Where are you? Ready to send it. Done. Sathana calling. தீபா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? சொன்னா தானே தெரியும். ப்ளீஸ் தீபா, என்னன்னு சொல்லு. எங்க அக்கா ஒரு பையனை லவ் பண்ணா, பையன் பெரிய இடம், ஆனாலும் அவங்க வீட்டில் ஒத்துட்டாங்க. அக்கா ஆசைப்பட்டாலேன்னு அப்பாவும் தகுதிக்கு மீறி செலவு பண்ணி பெருசாக கல்யாணம் பண்ணி வச்சாரு. அவ அங்கே சந்தோஷமாக தான் இருக்கா, ஆனால் எங்களை கண்டுக்கவே இல்லை. கல்யாணத்துக்குன்னு வாங்கின கடனில் எங்கள் நிலைமை தான் ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு. அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமே தான் நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். ஆனா 2 வருஷம் ஆகியோ கடனை கொஞ்சம் கூட அடைக்க முடியல. கடங்காரங்களை தினம் எப்படி சமாளிப்போன்ற பயத்திலேயே லைஃப் போயிட்டு இருக்கு. ஆனா அரை இன்னைக்கு இன்னைக்கு 2-3 ரவுடிங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப அசிங்கமா பேசினாங்க. கடனை ஒழுங்கா திருப்பி அடைக்க வைக்கலன்னு பொண்ணு அப்பா அதை கேட்க முடியாம வாங்கின மொத்த பணத்தையும் 2 நாள் திருப்பி கொடுத்துருன்னு ஏதோ அவசரத்துல சொல்லிட்டாரு. ஆனா நிச்சயமா அது முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஒண்ணு, எல்லாரும் தலைமறைவா எங்கேயாவது ஓடி போயிடணும். இல்ல, குடும்பத்தோட பைத்திய மாதிரி பேசாத தீபா. அவன் 1000 கோடி கடனை வாங்கிட்டு ஜாலியா வெளிநாட்டுல போயிருக்கான். ப்ளீஸ் வரும். சரி, என்ன கேட்டிருக்கலாம்ல? வேணா வருண், ஏதோ உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். நான் சேவிங்ஸ்ல கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். எனக்கு இப்போ அவசரமாக எந்த தேவையும் இல்லை, நான் தரேன். ப்ளீஸ் வேணா வரும், இப்போதைக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்ல நீ மட்டும்தான் இருக்கு. உன்னையும் கடங்காரங்க லிஸ்டில் சேர்க்க விரும்பலை. இந்த பிரச்சனையை இத்தோடு விட்டுருதீப்பா. அப்புறம் உங்கள் அப்பாகிட்ட உன் கல்யாணத்துக்கு எந்த பைசும் கடன் வாங்க வேண்டாம்னு சொல்லிவிடு. ஏன்னா என் சைட்லேருந்து எந்த டிமாண்ட்ஸும் இல்லை. உன் சிச்சுவேஷன் யூஸ் பண்ணிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன், நான் தப்பா எடுத்துக்காத. எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்காக தான் இது எல்லாமே. தீபா, எனக்கு பார்வை இல்லை, அதனால தான் நீ யோசிக்கிறேனா? ஓப்பனாக என்கிட்ட சொல்லிடு. இப்போவே நம்ம கையை குலுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துடலாம். மற்றபடி நீ என்னை ரிஜெக்ட் பண்ண எந்த காரணமும் இருக்க முடியாது. ஏன்னா நான் ரொம்ப ஹேண்ட்சம், சார்மிங், எனக்கே தெரியும். ஹே, சிரிச்சதானே? இல்லையே. Thank you.
இன்னைக்கு இந்த இடம் கொஞ்சம் சீக்கிரம் வந்த மாதிரி இல்லை. ம், விளையாடாத வருண், எனக்கு லேட் ஆயிடுச்சு. இப்படி பாதியிலே விட்டு போன எப்படி? ம், லைஃப் எல்லாம் உன் கூட தானே வரப்போறேன். சரி, நான் கிளம்புறேன். பை பை கிஸ்லாம் எதுவும் இல்லையா? இங்கேயா? ம், இங்க. ம், கிளம்புறேன். தீபா, என் மாமனாருக்கு ஒரு அளவு சொல்லிடு.